யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜேயு சுவையில் என்ன பார்க்க போறோம்னா வெண்டைக்காய் ஃப்ரை பார்க்க போறோங்க. ரொம்ப சிம்பிளா அதே நேரத்தில் டேஸ்டான இந்த வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்ம அரை கிலோ வெண்டைக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு எல்லா பேர்த்துக்கும் வந்து உங்களுக்கு வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து எப்படி கட் பண்ணுறது வெண்டைக்கான்னு தெரியும். நான் வந்து இப்போ ஒரு இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். வெண்டைக்காய் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணனா ரொம்ப வெண்டைக்காய் வந்து இந்த கொழகொழப்பு இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து ரொம்ப அப்படியே இதாகிடும், அப்படியே சேர்ந்துட்டுருக்கும். நீங்கள் வந்து ஒரு அரை இன்ச் விட்டு பாருங்கள், வெண்டைக்காய் வந்து ஒரு அரை இன்ச் விட்டு இந்த மாதிரி வெட்டினீங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த கொழகொழப்பு வந்து சீக்கிரம் வந்து போகும். அதே போல் உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் ஃப்ரையும் நல்லா வந்து நல்லா ஃப்ரையாக அந்த ஒட்டாமல் அந்த கொழகொழப்பு இல்லாமல் வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து குழம்புக்கு வெட்டுற மாதிரி ரொம்ப பெருசாக வேணாம். பொரியலுக்கு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரை வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான், இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து இப்படி ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம வெண்டைக்காயெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தவா வச்சிட்டோம். இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கு இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டோம். இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு வந்து பொரிஞ்சிடுச்சு நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட். இது வந்து இப்போ ஆனியன் தக்காளி எதுவுமே இதுக்கு தேவையில்லை. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் இதை நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த வெண்டைக்காய், இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு. அடுத்தது வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடைசி நல்லா அந்த கொழகொழப்பு தன்மைலாம் போனதுக்கப்புறம் இது நல்லா மெரூன் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். மிளகாத்தூள் போடும்போது பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரை சூப்பராக ஆயிருக்கும். இப்போ வந்து இது வந்து நல்லா இதை நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம இது நல்லா வேகட்டும். இந்த கலர்லாம் மாறினதுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு ஃப்ரை ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நான் போட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை. பாருங்கள் எப்படி வந்து எவ்வளோ அழகாக பாருங்கள் அந்த வளவளப்பெல்லாம் போயிடுச்சு. நல்லா ஃப்ரை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து மிளகாத்தூள், நீங்கள் வந்து இது தனி மிளகாத்தூள் போட வேணாம், நம்ம சாம்பார் தூள் போட்டாவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் தூள் வந்து நம்ம 1 ஸ்பூன் இதில் போட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இது
இந்த பளபளப்புலாம் போயிடுச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம். பேச்சுலர்ஸ்லாம் இதை வந்து நிமிஷத்தில் ஒரு பாருங்க, ஒரு 2 நிமிஷம் தான் இது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கூட லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை எடுத்துகிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும் பாருங்க. நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை பாருங்கள், உதிரி உதிரியாக பாருங்கள். தனி இந்த ஒட்டவே இல்லை பாருங்கள், ஒன்று கூட நல்லா அந்த கலரும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இது இன்னும் ஒரு அரை ஒரு 10 நிமிஷம் கம்மியாக விட்டிங்கன்னா போதும், இது வந்து இப்போ இப்போயே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம இறக்கிடலாம்.